வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த மூணாவது சம் போடலாம் பயிற்சி ஒன்று புள்ளி நாலுல கொஸ்டின் நல்லா படிங்க நல்லா படிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டோன்னாக்கா நம்ம ஈஸியா கணக்கு எழுதியா பாருங்க வேதியாளர் ஒருவரிடம் ஐம்பது சதவீதம் அமிலத்தன்மை கொண்ட ஐம்பது சதவீதம் அமிலத்தன்மை கொண்ட ஒரு கரைசலும் இருபத்தி ஐந்து சதவீதம் அமிலத்தன்மை கொண்ட மற்றொரு கரைசலும் உள்ளது அப்போ ரெண்டு குழு வச்சிருக்காரு இது ஒண்ணு இது ஒண்ணு ஒன்னு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இன்னொன்று எவ்வளோ இருபத்தி பர்சன்டேஜோட தன்மை ஓகேவா ரெண்டு இருக்கு அவர் பத்து லிட்டர் கரைசலில் நாற்பது சதவீதம் அமிலித்தன்மை உள்ளவாறு ஒரு கரைசலை உருவாக்க இரு வகை கரைசல்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் எத்தனை லிட்டர் சேர்க்கணும் அப்ப இதுலேருந்து ஏதோ கொஞ்சம் லிட்டர் எடுக்கிறாரு இதுல இருந்து கொஞ்சம் லிட்டர் எடுக்கிறார் சரியா ரெண்டு அமிலத்தையும் கலந்து மொத்தம் அவருக்கு எவ்வளவு வேணும் பத்து லிட்டர் வேணுமா பத்து லிட்டர்ல இருந்து அதோட சதவீதம் எவ்வளவு இருக்கணும் நம்மளுக்கு அவருடைய தன்மை நாற்பது சதவீதம் அமிலத்தன்மை தன்மை இருக்கணும் இதுதான் கேள்வி அப்படின்னா இந்த இருந்து எவ்வளவு லிட்டர் எடுக்கணும் இந்த இருந்து எவ்வளவு எடுக்கணும் இதுதான் கொஸ்டின் இருந்து எவ்வளவு எடுக்கணும் செகண்ட் இருந்து எவ்வளவு எடுத்தா அவருக்கு பத்து லிட்டர் கிடைக்கணும் மொத்தம் அதே சமயத்துல அவருடைய தன்மை எவ்வளவு எனக்கு நாற்பது சதவீதம் அமிலத்தன்மை கொண்ட ஒரு அளவாக இருக்கணும் ஓகே பாருங்க இப்ப ரெண்டு போட்டாச்சு இப்ப அளவு இது எவ்வளவு அதான் நான் கண்டுபிடிக்க என்ன போட்டேன் எக்ஸ் போட்டேன் இதை ஒய் போட்டேன் எனக்கு ஆன்சர் எவ்வளவு எனக்கு மொத்தம் பத்து லிட்டர் வரணும் எத்தனை வரணும் பத்து லிட்டர் அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்தனா பத்து லிட்டர் போன கணக்கு போட்டோம் இல்லையா சரியான கேள்வி தவறான கேள்வி அதே தான் எக்ஸ் அண்ட் ஒய் அப்புறம் இதோட தன்மை பாருங்க தன்மை பாத்தீங்கன்னாக்கா இந்த முதல் கொடையில் இருக்க அமிலத்தினுடைய தன்மை எவ்வளவு ஐம்பது சதவீதம் அமிலத்தன்மை இரண்டாவது குடியில் இருக்கிறது எவ்வளவு எனக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் அமிலத்தன்மை எனக்கு வர்றது கிடைக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு எனக்கு நாற்பது சதவீதம் அங்க கொஷின்னு மார்க் இங்க அளவு அதோட தன்மை அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அப்போ இந்த இந்த டேபிள் படம் நினைக்கிறேன் ஓகேவா உனக்கு இது புரிஞ்சுது அப்படின்னாவே சமன்பாடு எழுதுறது ஒண்ணுமே இல்ல சமன்பாடு நீ எழுதிட்டேன்னு வச்சுக்கோயே அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கொஷினை வந்து பிக்சரைஸ் பண்ணி பாருங்க கற்பனையில பண்ணி யோசனை பண்ணி பாருங்க ஒன்ஸ் அந்த

கரைசல் எவ்வளவு எடுத்துக்கிறோம் நம்போ எக்ஸ் லிட்டர்ஸ் இதை எக்ஸ் லிட்டர் எடுக்கணும் அதே மாதிரி இருபத்தி ஐந்து சதவீதம் கரைசல் இதையோட எவ்வளோ எடுக்கிறோம் நம்ம இதை வந்து ஒய் லிட்டர்ஸ் அப்படின்னு ஓகேவா அதனால இது எக்ஸ் லிட்டர்ஸ் ஒய் லிட்டர்ஸ் கொடுங்க இப்போ ஃபர்ஸ்ட் சமன்பாடு எங்க அளவு எழுதுகிறோம் இல்லையா அளவு என்ன வரும் இது எக்ஸ் லிட்டர் எடுக்கிறோம் ரெண்டாவது ஒய் லிட்டர் எடுக்கணும் ரெண்டும் சேர்ந்தா எனக்கு மொத்தம் எத்தனை லிட்டர் பத்து லிட்டர் ஒரு சமன்பாடு கிடைச்சாச்சு அடுத்து ரெண்டாவது சவன்பாடு பாருங்க இந்த எக்ஸ் லிட்டர் எடுக்கிறோம் இல்லையா இந்த எக்ஸ் லிட்டரோட தன்மை எவ்வளோ இருக்கு எனக்கு ஐம்பது சதவீதம் இருக்கணும் ஃபிஃப்டி ஐம்பது சதவீதம் எப்படி ஐம்பது பை நூறு அப்போ ஃபிஃப்டி ஆஃப் எக்ஸ் எவ்வளோ பிப்டி எனக்கு அடுத்தது பாருங்க அதே மாதிரி இங்கே

வந்து ஆஃப் 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 என்ன கிடைக்கும் எனக்கு லிட்டர்ஸ் கிடைக்கும் ஓகேவா இப்போ இந்த சமன்பாட்டை பின்னமா பின்னத்தெல்லாம் நீக்கிட்டு எப்படி அழகாக எழுதிலாம் பாருங்க அப்புறம் சமன்பாடா நம்ம சால்வ் பண்ண போகலாம் இப்போ கீழே பாருங்க எல்லா சமன்பாட்லயும் ஹண்ட்ரட் இருக்கா அப்போ ஹண்ட்ரட கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு

அடுத்து பாருங்க இருக்கிற உறுப்பு இந்த சமன்பாடுல இருக்கிற எல்லா உறுப்புமே எனக்கு என்ன இருக்கு இருபத்தி அஞ்சால வகுப்படுற மாதிரியே இருக்கு இருபத்தி அஞ்சால வகுப்படுற மாதிரியே இருக்கு இருபத்தி அஞ்சால வகுத்துருங்க சமன்பாடு எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தீர்ப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி சால்வ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் கேல்குலேஷனுக்கு ஈஸியா இருக்கும் ஐம்பதுல எத்தனை இருபத்தஞ்சு இருக்கு ரெண்டு இருபத்தஞ்சுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்ப ஒன் ஒய் நானூறுல எத்தனை இருக்கு பாருங்க நூறுல எத்தனை இருபத்தஞ்சு இருக்கு நாலு இல்லையா ஒரு நூறுல நாலு அப்ப நாலு நூறுல எவ்வளவு இருக்கு எனக்கு

ரெண்டாவது எக்ஸோட கிழ என்ன வருது எனக்கு இங்க ரெண்டு முதல் சமன்பாட்டுல ஒன்னு ரெண்டாவது சமன்பாட்ல என்ன இருக்கு கிழி எனக்கு ரெண்டு அப்போ ஒன் டூ அதே மாதிரி ஒய்யோட கிழி ஒய்யோட கிழி இங்க என்ன இருக்கு எது நம்பர் என்ன அர்த்தம் ஒன் இங்கே என்ன இருக்கு எனக்கு இங்கே ஒன் அப்போ ஒன் ஒன் பாருங்க எவ்வளவு ஈஸியான ஒரு அணிக்கோவை ஒன் இன்டு ஒன் மைனஸ் டூ ஆனா இதுலயும் தப்புணும் நம்ம கேர்ஃபுல்லா போடுங்க ஒன் மைனஸ் டூ பெருசுல இருந்து சின்னதை கழிச்சிட்டு பெருசோட குறி மைனஸ் வன் அப்புறம் டெல்டா ஒன் டெல்டா ஒன் என்றதுனா முதல் நிறல்ல அந்த கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்டர்மை நம்ம ரீப்ளேஸ் பண்ணனும் எது நம்மளுக்கு இப்போ கான்ஸ்டன்டர்ம் இங்கே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்குது கான்ஸ்டன்டம் ஃபர்ஸ்ட் க்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா பத்துன்னு இருக்கு இங்கே என்ன இருக்கு எனக்கு பதினாறுன்னு இருக்கு மாத்தி நாறுன்னு எடுத்துக்கிறேன் பத்து சிம்ளிஃபை பண்ண மாட்டேங்க எடுத்துக்கோ அப்போ இந்த பத்தையும் பறவை தான் நான் எங்கே இருக்கணும்னு இங்கே இந்த இடத்துல எழுதணும் வேற ஒண்ணுமே இல்ல எழுதிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அந்த அணிக ஈஸியா கண்டுபிடிச்சலாம் எனக்கு பத்து என்னது இது வந்து மாறாது ஒன் ஒன் மைனஸ் ஒரு பதினாறு பதினாறு பெரிய நம்பர் சின்ன நம்பர் கழிச்சுட்டு பெருசோட குறிய போடுங்க மைனஸ் பதினாறு அடுத்து டெல்டா டூ டெல்டா டூவும் அதே தான் ஃபஸ்ட்டு நிரல்ல எந்த மாற்றமும் இல்லை ரெஃபரன்ஸ் ஏது தான் ஃபர்ஸ்ட்டு நிரல்ல எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாவது நிரல்ல மட்டும் நம்ம என்ன பண்ண நம்போ அந்த பத்து பதினாறுன்னு போட்டுக்கிறோம் ஓகேவா ரெண்டாவது நிரலில் மட்டும் என்ன பட்டுக்கணும் நம்போ பத்தையும் பதினாறு அந்த கான்ஸ்டன்ட் டேம் இருக்கு இல்லையா அந்த கான்ஸ்டன்ட் டேம் எடுத்து நம்ம இந்த இடத்துல என்ன பட்டுக்கணும் நம்போ பத்து பதினாறுன்னு போட்டு பத்து இருக்கு பதினாறு ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண இந்த அணிக்கோவையோட கோவையோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அணிக்கோவை மதிப்பு என்ன வரும் பாருங்க ஓர் பதினாறு பதினாறு மைனஸ் இதை குறுக்கு பெருக்குனாக்க ரெண்டு இன்ட்டு பத்து இருபது அப்போ என்ன வரும் நினைக்கும் பொழுது இருபது ஒன்று பிளஸ் மைனஸ் கழிச்சிட்டு பெருசோட குடி மைனஸ் நாலு அப்போ டெல்டா கண்டுபிடிச்சிட்டோம் டெல்டா ஒன் கண்டுபிடிச்சிட்டோம் டெல்டா டூ கண்டுபிடிச்சோம் இப்போ எக்ஸோட மதிப்பு இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ எக்ஸோட மதிப்பு எக்ஸ் ஈக்குவல் டெல்டா ஒன் பை டெல்டா என்ன கிடைக்கும் டெல்டா ஒன் டெல்டா ஒன் வந்து மைனஸ் ஆறு பை மைனஸ் ஒன்று அப்போ என்ன விடை ஆறு அதே மாதிரி ஒய் ஒய்னா வரும் நம்மளுக்கு டெல்டா டூ பை டெல்டா

அப்ப இதுதான் நம்மளுக்கு என்னது ஆன்சர் ஓகேவா தேங்க்யூ